திருமணம் செய்து கொள்ளாமலேயே கடந்த 13 ஆண்டுகளாக கமலுடன் இணைந்து வாழ்ந்து வந்தவர் நடிகை கௌதமி. அதோடு கமல் நடித்த பாபநாசம் படத்தில் அவரது மனைவியாக நடித்தவர். அவர் நடித்த பல படங்களில் காஸ்டியூம் டிசைனராகவும் பணியாற்றினார் கௌதமி என்பது நாம் அனைவரும் அறிந்த செய்தி. அப்படி சபாஷ் நாடு படத்தில் அவர் டிசைனராக ஒர்க் பண்ணிய போது கௌதமிக்கும் ஸ்ருதிஹாசனுக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டதாக சில மாதங்களுக்கு முன்பு செய்திகள் பரவின. அதையடுத்து சமீபத்தில் கமலை விட்டு பிரிவதாக கௌதமி அறிவித்தார். தனது மகள் சுப்புலட்சுமியின் தனி வீட்டில் வசித்து வருகிறார். மேலும் ஜி தமிழ் சேனலில் நடன நிகழ்ச்சியில் ஜட்ஜாக பங்கேற்று வரும் கௌதமி தனது மகளை நடிகையாக்க வேண்டும் என்பதற்காக தான் கமலை விட்டு பிரிந்து விட்டதாக செய்திகள் வெளியாகி வந்த நிலையில், கடந்த சில நாட்களாக தனுஷ் நடிக்கும் வேலையில்லா பட்டதாரி 2 படத்தில் கௌதமி மகள் சுப்புலட்சுமி கதாநாயகியாக நடிக்க இருப்பதாக கோலிவுட்டில் செய்திகள் வெளியாகின. அதையடுத்து அந்த செய்தி இணையதளங்களிலும் வேகமாக பரவியது. ஆனால் அது குறித்து கௌதமி கூறுகையில், என் மகளை நடிக்க வைக்க வேண்டும் என்கிற ஆசை உள்ளது என்றும், இருப்பினும் இப்போது அவர் படித்துக் கொண்டிருக்கிறார், இந்த நேரத்தில் நடிக்க வைத்தால் படிப்பு பாதிக்கும், அதனால் இப்போதைக்கு தன் மகளை நடிக்க வைக்கும் ஐடியா இல்லை என்று கூறியுள்ளார் கௌதமி. தன் மகளை நடிக்க வைக்க வேண்டும் என்கிற ஆசை கௌதமிக்கு உள்ளது குறிப்பிடத்தக்கது.